ஹலோ மக்களே, சராசரியா ஒரு 400 மில்லியன் வருடங்களுக்கு முன்பாக தண்ணியில வாழ்ந்துட்டு இருந்த உயிரினங்கள் எல்லாம் தரைக்கு வர ஆரம்பிச்சது. இந்த பூமியில தரையில மண்ணுல வாழ ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இன்னைக்கு எடுத்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த பூமியில தரையில வாழ்ற உயிரினங்கள் வேறு கிரகத்துக்கே போகணும், வேற பிளானட்ல போயிட்டு உயிர் வாழணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கான முயற்சிகளை இந்த மனித உயிரினம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில பார்த்துட்டீங்கன்னா, வளர்ந்த நாடுகள்ல இருந்து வளர்ந்து வரும் நாடுகள் வரையும் எல்லாமே வந்துட்டு அதர் பிளானட்ஸை நம்ம ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரிங்கிறது மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியா உருவாகிடுச்சு. அதுல ஆராய்ச்சிகளும் ரிசர்ச்சஸும் இதெல்லாம் நடந்துகிட்டு ரொம்ப வேகமா வளர்ந்துகிட்டும் இருக்குதுன்னு நம்ம சொல்லி ஆகணும். அந்த வகையில தான் பார்த்தீங்கன்னா, நாசா ஆகட்டும், நம்ம இஸ்ரோ ஆகட்டும், எல்லாருமே வந்துட்டு மூணு ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கோம். மூணுல எப்படி மனிதர்களை வாழ வைக்கிறது அப்படின்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். சைனா, ஜப்பான், இந்த மாதிரியான எல்லா நாடுகளும் அதுக்கான முயற்சிகள்ல இறங்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம மூணு மட்டும் பத்தாது, நமக்கு பக்கத்து கிரகமான மார்ஸ்லயும், அதாவது செவ்வாய் கிரகத்திலையும் நம்ம மனிதர்களை வந்து இறக்கி ஆகணும், அங்கேயும் மனிதர்கள் வாழ முடியுமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி ஆகணும்ன்ற ஒரு முயற்சியும் போயிட்டு இருக்கு. இந்த உலகத்திலேயே நம்பர் ஒன் பணக்காரரான எலான் மஸ்க் வந்துட்டு, நான் மனிதர்களை செவ்வாய் கிரகத்தில் வாழ வச்சே ஆகணும், செவ்வாய் கிரகம் தான் வந்து மனிதர்கள் வாழ்கிறதுக்கு சிறந்த இடம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அதற்கான ஆராய்ச்சிகளையும் அதற்கான பணிகளையும் எலான் மஸ்க் ஒரு பக்கம் செஞ்சிட்ருக்காரு. இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி நம்ம எல்லாத்துக்கும், ஒரு குழப்பம் எங்கே வருதுன்னா, மனிதர்கள் வாழ்கிறதுக்கு சரியான கிரகமாக எது இருக்கும்? பூமியை சுற்றி வந்துட்டு இருக்க நிலாவா, அல்லது தனியாக ஒரு கிரகமாக இருந்துகிட்டு இருக்க பூமிக்கு பக்கத்தில் இருக்கிற செவ்வாய் கிரகமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் வந்திருக்கும். அந்த கேள்விக்கான விடையை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். மனிதர்கள் வாழ சிறந்த கிரகம் எது? அது வந்து செவ்வாய் கிரகமா, அல்லது வந்துட்டு பூமியை சுற்றி வந்துட்டு இருக்க அந்த நிலாவா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால இந்த மூணுக்கும் மார்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ்லாம் என்ன, எதில் அட்வான்டேஜஸ் அதிகமாக இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுலாம் டீட்டெயிலாக ஒன்றுனா நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வரையும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல மனிதர்கள் மற்ற கிரகங்களில் வாழ்வதற்கு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்க வேண்டியது எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, லென்த் ஆஃப் த டே. அதாவது மனிதர்கள் பூமியில ஒரு நாள் அப்படிங்கிறது 24 மணி நேரம். இதே மாதிரி வந்து 24 மணி நேரம் பகலும் இருட்டும் உள்ள ஒரு கிரகம் தான் மனிதர்களுக்கு வாழ்வதற்கு ரொம்பவே ஏதுவாக இருக்கும் இல்லையா? அப்போ அந்த விஷயத்தை பார்க்க போனா, நிலாவில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளுங்கிறது, அதாவது வந்துட்டு ஒரு எர்த் டே கூட கம்பேர் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா, ஒரு நாளுங்கிறது கிட்டத்தட்ட 29 நாளுக்கு மேலே வரும்னு சொல்கிறாங்க. அதுவே நீங்கள் செவ்வாய் கிரகத்தை எடுத்து பார்த்துட்டிங்கன்னா, பூமியை மாதிரி அதுவும் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 24.5 மணி நேரம் வருதுன்னு சொல்கிறாங்க ஒரு நாளுங்கிறது மார்ஸில். அப்போ இந்த வகையில் பார்த்துட்டிங்கன்னா, மனிதர்கள் வாழ்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக லென்த் ஆஃப் த டே எது இருக்குதுன்னா மார்ஸ் இதில் ஜெயிக்குது. அடுத்தது நம்ம டெம்பரேச்சரை பார்க்கணும். அதிகபட்சமாக மார்ஸ் கிரகத்தில் சுமார் 20 டிகிரி செல்சியஸ் வரையும் போகணும்னு சொல்கிறாங்க. குறைஞ்சபட்சமாக -153 டிகிரி செல்சியஸ் வரையும் மார்ஸ் கிரகத்தில் டெம்பரேச்சர் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுவே நீங்கள் மூனில் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா, அதிகபட்சமாக 127 டிகிரி செல்சியஸ் வரையும் போகணும்னு சொல்கிறாங்க. குறைஞ்சபட்சமாக -173 டிகிரி செல்சியஸ் வரையும் கம்மியாகும்னு சொல்கிறாங்க. அப்போ பகல்லையும் இருட்டுலையும் எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை நீங்களே நினச்சி பாருங்கள். அப்போ இந்த வகையில் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுடைய மார்ஸ் கிரகம் தான் மனிதர்களுக்கு ஒரு சிறந்தன்னு சொல்ல முடியாது, பட் ஏதுவான ஒரு டெம்பரேச்சர் சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறது மார்ஸ் கிரகம் தான். அடுத்து நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அட்மாஸ்பியர். நம்ம பூமியில மனிதர்கள் உயிரினங்கள் வாழ்வதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுதுணையாக இருந்துட்டு இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்மாஸ்பியர் மட்டும் இல்லைன்னா, நிறைய ரேடியேஷன், நம்ம காற்று இல்லாமல் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பாதிப்புனால இங்கே உயிரினங்களே வாழ முடியாமல் பூமியும் போயிருக்கும். அப்போ அந்த மாதிரி வந்து அட்மாஸ்பியர் மார்ஸ்லையும் மூன்லையும் இருக்கான்னு கேட்டால், மார்ஸில் ஓரளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அட்மாஸ்பியருங்கிறது ப்ரெசண்டாக இருக்குது. அந்த அட்மாஸ்பியரில் மேக்ஸிமம் என்ன இருக்குன்னு பார்த்துருக்கீங்கன்னா, 95% வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்குன்றாங்க. 3% வந்து நைட்ரஜன் இருக்குங்க. 1.6% வந்து ஆர்கான் காம்போனன்ட் இருக்குது, எலமெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த 95% கார்பன் டை ஆக்சைடுங்கிறது மேபி வந்து அந்த இடத்துல பிளான்ஸ் நம்ம உருவாக்கினா அந்த பிளான்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த மார்ஸில் இருக்க அட்மாஸ்பியர் நம்மளுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன தருதுன்னா, அதன் மூலயமா பகலில் இருக்க டெம்பரேச்சரையும் நைட்டில் இருக்க டெம்பரேச்சரையும் ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு காற்று வந்து ஃப்ளோ ஆக விடும் அப்படிங்கிறதுனால அது ஒரு பெனிஃபிட்டாக பார்க்கப்படுது. பட் காற்று ஃப்ளோ ஆனாலுமே டஸ்ட்டு ஸ்டோவ் அந்த மாதிரி டஸ்ட்டு அதிகமாக அடிச்சுக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு டிஸ்அட்வான்டேஜாகவும் இருக்குது. இன்னொரு அட்வான்டேஜ் ரேடியேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து அதிகமாக ஃபில்டர் பண்ணாத அது வந்து மனிதர்களை அங்கே உயிரினங்களை தாக்கிறதுக்கு நிறைய பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி மனிதர்கள் ஒருவேளை மார்ஸில் வாழ்ந்தாங்கன்னா மேபி வந்துட்டு அவுட் சைடில் கிரவுண்டில் நடந்து நம்மளால் போக முடியும். பட் நம்ம வந்து நிலாவில் வாழணும்னா ஒரு கிரவுண்டுக்குள்ளே, நம்ம பழங்காலத்தில் எப்படி மனிதர்கள்லாம் குகைக்குள்ளே வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி வந்து நிலாவில் ஒரு குகையை உருவாக்கி அதுக்குள்ளே தான் மனிதர்கள் வாழ முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க அட்மாஸ்பியர் இல்லாத காரணத்தினால. அடுத்தது ரேடியேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துட்டிங்கன்னா, ரெண்டுமே வந்து ஒர்ஸு தான். ரெண்டுத்துலேயுமே வந்து ரேடியேஷன் அதிகமாக மனிதர்களை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட்
எது வந்து பெட்டர் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா வந்து மார்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக ஒரு உயிரினத்துக்கு ரொம்பவே முக்கியமாக வாழ்றதுக்கு தேவையான ஒரு விஷயம் என்னென்னா தண்ணீர், வாட்டர். அந்த வகையில் பார்த்துட்டிங்கன்னா மார்ஸில் எந்த அளவுக்கு ஓரளவுக்கு தண்ணீர் இருக்குன்னு சொல்கிறாங்க. எவிடன்சஸ்லாம் ஸ்ட்ராங் பாசிபிலிட்டியாக தான் சொல்கிறாங்க அங்கே தண்ணீர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி வந்துட்டு அங்கே கடலே இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் இப்போ தான் வந்து வத்தி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் எவிடன்ஸ் சொல்லுது. பட் அதுவே நீங்கள் நிலாவோட எடுத்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணீர் இருக்குது, வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் இருக்குது, ஆனால் ஃப்ரோசன் ஆகிய நிலமையில் இருக்குது, அல்லது வந்துட்டு இன்டீரியர் மூணுக்கு உள்ள அடியில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எவிடன்ஸ்லாம் சொல்லுது. நம்ம சந்திராயன் 1 கூட அதான் கண்டுபிடிச்சது, வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து நிலாவில் இருக்குது அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பை. அப்படி இந்த வகையில் பார்த்துட்டிங்கன்னா மூணில் நம்ம வாழணும்னா அந்த போல்ஸ் பக்கத்தில் வாழணும், அந்த போல்ஸ் கிட்ட தான் வந்துட்டு நிறையா வாட்டருங்கிறது இருக்க வாய்ப்பு இருக்குது. வாட்டருங்கிறது ஏன் முக்கியம்னா மனிதர்கள் வாழ்கிறதுக்கு மட்டும் குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நமக்கு தேவையான ஆக்சிஜனையும் உற்பத்தி பண்ணுறதுக்கு தண்ணி ரொம்பவே உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ராக்கெட் ஃபியூல் யூஸ் பண்ணுறதாகட்டும் அல்லது பிளான்ஸ் க்ரோ பண்ணுறதாகட்டும் இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. இந்த வகையில் பார்த்துட்டிங்கன்னா இதுலேயும் தண்ணி இருக்குன்ற மாதிரி பாசிபிலிட்டி சொல்லுது, இதுலேயும் தண்ணி இருக்குன்ற மாதிரி வந்து பாசிபிலிட்டிஸ்லாம் சொல்லுது. பட் இன்னும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைச்சா தான் வந்துட்டு இந்த பாசிபிலிட்டியை நம்ம நிஜமாக அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்தது மனிதர்களுக்கு ரொம்பவே தேவையான ஒரு விஷயமா எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா கிராவிட்டி, புவியீர்ப்பு விசை. புவியீர்ப்பு விசைங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்னா அந்த புவியீர்ப்பு விசை தான் வந்துட்டு ஒரு கிரகத்தில் அட்மாஸ்பியரை பிடிச்சி இழுத்து வச்சுட்டு இருக்கதும் ஒரே இடத்துல நிலையை வச்சுக்கிறதுக்கும் அண்ட் மனிதர்கள் அல்லது ஏதாவது ஒரு உயிரினம் வாழ்ந்தாலும் அதை வந்து தரையில் நிலைநிறுத்தி வைக்கிறதுக்கும் அதனுடைய எலும்புகள் நம்மளோட மனிதர்களுடைய எலும்பு எல்லாம் வந்து தடிமனாக இருக்கிறதுக்கும் ரொம்பவே முக்கியமானது வந்து புவியீர்ப்பு விசை தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடோ அல்லது வாழ்கிறதுக்கு ஏதாவது ஒரு நட்டு வைக்கிறோமோ ஒரு இடத்துல வச்சாலோ அது ஒரே இடத்துல நிலையாக நிற்கிறதுக்கு வந்து ரொம்பவே அவசியமானது கிராவிட்டி. இந்த கிராவிட்டி எதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா மார்ஸ் கிரகத்தில் தான் சொல்கிறாங்க, மூனில் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா நாம் பூமியில் வந்துட்டு ஒரு 100 கிலோ இருக்கோம்னா அந்த 100 கிலோ உள்ள மனிதன் வந்துட்டு நிலாவில் வெறும் 16.5 கிலோ தான் இருப்பாங்க. அதுவே நீங்கள் மார்ஸில் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா சுமார் 37.5 கிலோ இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம பூமியோட கிராவிட்டி கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நம்ம பூமியில் 1/6 தான் வந்துட்டு நிலாவில் கிராவிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பூமியோட கிராவிட்டியில் 1/3 வந்துட்டு கிராவிட்டி மார்ஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம சயின்டிஃபிக் ரீசர்ச்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு நிலாங்கிறது ஒரு காலத்தில் பூமியிலேருந்து உடஞ்சி போன ஒரு உதிரி பாகம் தான். அப்படியே நீங்கள் இந்த பக்கம் செவ்வாய் கிரகத்தை எடுத்து பார்த்துட்டீங்கன்னா அது ஒரு தனி கிரகம், தனி கிரகமாக ஸ்கிராச்சர்லேருந்து வந்த ஒரு கிரகம். அந்த இடத்துல நிறைய ஜியாலஜிலாம் நல்லா வந்து மனிதர்கள் உயிரினம் வாழ்கிறதுக்கு வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அங்கே இன்னும் ஆக்டிவ் வால்கனோஸ்லாம் இருக்குன்றாங்க, எரிமலைகள்லாம் இன்னும் இருந்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே உயிரினங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உயிரினங்கள்லாம் நம்மள மாதிரி பெரிய பெரிய உயிரினங்கள் இல்லை, சின்ன சின்னதாக பாக்டீரியா அல்லது அமீபா அந்த மாதிரியான சின்ன சின்ன உயிரினங்கள் அங்கே வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ சயின்டிஃபிக் ரீசனாகவும் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு மூனை விட வந்துட்டு மார்ஸ் தான் வந்து உயிரினங்கள் மனிதர்கள் வாழ்கிறதுக்கு ஒரு பெட்டர் பிளேஸாக இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்ன வரையுமே எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா மார்ஸில் உயிரினங்கள் வாழ்கிறதுக்கான அட்வான்டேஜஸ் தான், இதெல்லாமே வந்துட்டு நிலாவில் டிஸ்அட்வான்டேஜாக தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்துட்டிங்கன்னா நிலாவில் வாழ்கிறதுக்கான அட்வான்டேஜஸ் என்னங்கிறதையும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் கன்க்ளூஷனாக எந்த கிரகம் பெட்டருங்கிறத நம்ம பேசிக்கலாம். அந்த வகையில் பார்த்துட்டிங்கன்னா முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது டிஸ்டன்ஸ். நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வந்திருக்கும் செவ்வாய் கிரகத்தை விட நிலா தான் வந்து பூமிக்கு ரொம்பவே பக்கமாக இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 3 நாளுக்குள்ளேயே நம்ம போயிட்டு வந்துடுற மாதிரி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை நம்ம அந்த கிரகத்தில் வாழணும்னு நினச்சாலோ அல்லது அங்கே உயிரினங்களை மனிதர்களை அங்கே வாழ வைக்கணும் அப்படின்னு நினச்சாலோ பூமியிலேருந்து பொருட்களை எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுக்கறதுக்கும் அல்லது தண்ணியை சென்படுறதாகட்டும் அல்லது நிலாவிலேருந்து அங்கேருந்து ஏதாவது ஒரு பொருளை எடுத்துகிட்டு வரதுக்கும் நம்மகிட்ட இப்போதைக்கு டெக்னாலஜி இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நிலாவுக்கு நம்ம போயிட்டு வர முடியும். அப்படியே நீங்கள் வந்து இந்த பக்கம் செவ்வாய் கிரகத்தை எடுத்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. இன்னொருமே இந்த பூமியில் இருக்க டெக்னாலஜி வச்சு பார்த்துட்டிங்கன்னா கூட ஒரு சின்ன சின்ன பொருள் ஒரு சின்ன சின்ன சேட்டலைட்டை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புகிற அளவுக்கு மட்டும்தான் நம்மகிட்ட டெக்னாலஜி இருக்கே தவிர நம்ம வந்து மனிதர்கள் அங்கே அனுப்புகிற அளவுக்கு ஒரு டெக்னாலஜி கிடையாது. மனிதர்களை நம்ம செவ்வாய் கிரகத்துக்கே அனுப்பினாலும் அங்கே சாஃப்ட் லேண்டிங் பண்ணி அங்கேருந்து திருப்பியும் வந்து மனிதர்களை இங்கே பூமி கொண்டு வரது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். இப்போ 6 மாத காலத்துக்கு ஒரு ராக்கெட்டில் மனிதர்களை அனுப்புகிற அளவுக்கு நம்மகிட்ட டெக்னாலஜி இல்லைங்கிறது ஒரு உண்மை. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அப்படி 6 மாத காலத்துக்கு மனிதர்கள் இங்கேருந்து மார்ஸ் கிரகத்துக்கு போகணுன்னாலுமே அவங்க சைக்காலஜிக்கலாக தயார்படுத்துங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. நீங்களே நினச்சி பாருங்கள், ஒரு 6 மாதம் வந்துட்டு எந்த 3 பேரை தவிர மற்ற எந்த முகத்தையும் பார்க்காமலும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ் ஏரே சுவாசிக்காமல் ஆர்டிஃபிஷியல் ஆக்சிஜனை மட்டுமே சுவாசிட்டு ஒரு சைக்காலஜிக்கல் கண்டிஷனாகவே ரொம்ப நம்ம ரொம்ப மனிதர்கள் பாதிக்கப்படும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கேருந்து நம்ம அவ்வளோ தூரம் போகணும்னா. பட் ஃப்யூச்சரில் இன்னும் 200-300 வருடங்களுக்கு அப்புறமாட்டுக்கு மீனாக வேணால் இந்த மாதிரியான டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்து மனிதர்கள் வந்து இங்கேருந்து அங்கே போயிட்டு வரதுக்கு ஈஸியாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு அந்த டெக்னாலஜி இல்லைன்னு சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸாக மனிதர்களை கொண்டு போகிறதுக்கு. அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா எதிர்பார்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா டிராவல் அண்ட் கம்யூனிகேஷன்.
இந்த டிராவல் அண்ட் கம்யூனிகேஷன்ல நம்ம இங்க இருந்து வெறும் மூணே நாள்ல வந்துட்டு நிலாவை போய் சென்றடைஞ்சிட முடியும், அங்க மனிதர்களை வந்து இறக்கிட முடியும். பட் இங்க இருந்து நம்ம மார்ஸுக்கு அனுப்பணும்னா கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேல இழுக்கணும்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டைம் பீரியட் ஆகும்னு சொல்றாங்க. இதுவும் நம்ம ஈஸியா பண்ணிட முடியாதாம். 2 வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும்தான் இந்த லான்ச் விண்டோங்கிறது அமையும்னு சொல்றாங்க. அதாவது நம்ம பூமிக்கு மார்ஸ் கிரகங்கிறது நேராக அமைஞ்சு அங்கேருந்து ராக்கெட் அனுப்புறதுக்கான லான்ச் விட்டோங்கிறது 2 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அமையும். அந்த ஒரு டைமும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 வார காலகட்டத்துக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த 2 வார காலகட்டத்திலே நம்ம வந்து ராக்கெட் அனுப்பி ஆகணும். அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா திருப்பி 2 வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அதர் ஹேண்டை நம்ம 3 எடுத்து பார்த்துட்டிங்களா, நிலாங்கிறது நம்ம பூமி எப்பயும் சுற்றி வந்துட்டு இருக்க காரணத்தினால நம்ம எப்போ வேணால் வந்துட்டு இங்கேருந்து ராக்கெட்டை வந்து நிலாக்கு அனுப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதையும் யோசிச்சு பாருங்கள், ஒருவேளை ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து போதும், ஒரு சேஃப்டி விஷயத்துக்காக அங்கே இருக்க மனிதர்களை திருப்பியும் இங்கே நம்ம பூமிக்கு கொண்டு வரணும்னு நினச்சோம்னா இங்கிருந்து 3ல இருந்து மனிதர்களை கூட்டுறதுக்கு ஒரு சில நாட்களே நம்ம கொண்டு வந்துட முடியும். பட் இங்கிருந்து நம்ம செவ்வாய்கிரகத்திலிருந்து மனிதர்களை கொண்டு வரணும்னா அனுப்பின மனிதர்களை கிட்டத்தட்ட வருடங்கள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இங்கிருந்து நம்ம நிலாவில் இருக்க மனிதர்கள் அங்கே மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு சில செகண்ட் டிலேயில் வந்துட்டு நம்மகிட்ட அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணிட முடியும், பேச முடியும்னு சொல்கிறாங்க. பட் இங்கேருந்து வந்து மார்ஸ் கிரகத்தில் இருக்க ஒரு மனிதர்கிட்ட பேசணும்னா கிட்டத்தட்ட 4 நிமிஷத்துலேருந்து 24 நிமிஷம் வரை கம்யூனிகேஷன் டிலே ஏற்படும்னு சொல்கிறாங்க. நீங்களே நினச்சி பாருங்கள், ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க ஒருத்தவங்ககிட்ட, அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்க ஒரு வார்த்தைங்கிறது ஒரு சொல்லுங்கிறது உங்களுக்கு ஒரு 4 நாள்லேருந்து 24 நிமிஷம் வந்து டிலேவாக கேட்டதுன்னா எந்த அளவுக்கு நமக்கு இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். அதுவும் வந்து நம்ம பூமியை வந்து மார்ஸ் கிரகத்துக்கு பக்கத்தில் இருக்கா அல்லது வந்து சூரியனுக்கு பின்னாடி இருக்கா அப்படிங்கிற மாதிரியான அதனுடைய பொசிஷனை பொறுத்து தான் இந்த கம்யூனிகேஷன் டிலேங்கிறது அமையன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்போ இந்த வகையில் டிராவல் அண்ட் கம்யூனிகேஷனில் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் நம்ம இப்போதைக்கு இருக்கிற டெக்னாலஜி வரையும் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு 3 தான் ஒரு சிறந்த இடமா மனிதர்கள் வாழ்றதுக்கு இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் கடைசியாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, மனிதர்கள் எந்த கிரகத்துக்கு போனாலும் சரி அந்த இடத்துல ஏதாவது ஒரு தேவையோ அல்லது அவங்களுக்கு ஒரு சுயநல தேவையோ இல்லாமல் நம்ம மனிதர்கள் அங்கே போவோமா? அப்போ வந்துட்டு நிலாவுக்கு போனாலும் அங்கே இருக்க வந்து ரிசோர்ஸஸ் ஆகட்டும், மெட்டல்ஸ் ஆகட்டும், அல்லது வந்து மினரல்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் வந்து மைன் பண்ணி நம்ம பூமிக்கு திருப்பி அனுப்பணும்னா அது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க. ஒரு ரைட் ஆங்கிளில் கரெக்டான பொசிஷனில் வச்சு அங்கேருந்து ஷூட் பண்ணாலே 3ல இருந்துட்டு நமக்கு வந்து பூமியில் வந்து விழுந்துடும்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம ராக்கெட் கூட யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் அதுவே பார்த்துட்டிங்கன்னா நம்ம பூமியில் இருந்துக்கிட்டு இங்கே இருக்க செவ்வாய் கிரகத்து வரையும் போயிட்டு அங்கே ஏதாவது ஒரு தேவையான ஒரு ரிசோர்ஸஸ் இருக்குது, மினரல்ஸோ அல்லது மெட்டல்ஸோ இருக்குன்னா அதை அங்கே மைன் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வரது ரொம்ப ரொம்ப ஒரு சிரமமான விஷயம்னு சொல்கிறாங்க. அது இருந்தால் ரொம்ப ரொம்ப காஸ்ட் அதிகம்னு சொல்கிறாங்க. அப்போ எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ்லையும் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு 3 தான் வந்துட்டு ரொம்பவே நிறைய பெனிஃபிட்ஸ் உள்ளதாக இருக்குது, நிறைய பயன்களாக தந்துட்டுருக்கு மனிதர்களுக்கு. அப்போது 3லேயும் சரி மார்ஸ்லேயும் சரி ரெண்டு பக்கமுமே அட்வான்டேஜஸ்ன்றது இருக்க தான் செய்யுது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்க தான் செய்யுது. இப்போ உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கு, ரெண்டு பக்கமும் என்னடா அட்வான்டேஜஸ் இருக்குது, நம்ம இதில் எந்த கிரகத்தை சூஸ் பண்ணுறது அல்லது 3 சூஸ் பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் இருக்கலாம். வெல், இதுக்கான தீர்வாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபைனலாக கன்க்ளூஷன் பண்ணணும்னா நம்ம லாங் டேர்மில் மனிதர்கள் வாழ்கிறதுக்கு வந்துட்டு செவ்வாய் கிரகங்கிறது ரொம்ப பெட்டர் பிளேஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு அது தனி கிரகம், பட் நிலாங்கிறது நிலா, அது வந்து பூமியை சுற்றி வர ஒரு சேட்டலைட், நேச்சுரல் சேட்டலைட்னு கூட வச்சுக்கோங்க, அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு ஒரு லாங் டேர்மில் பூமியில் மனிதர்களே வாழ முடியாது, பூமிங்கிற ஒரு கிரகமே வந்துட்டு வீணாக போயிடுச்சு, அப்போ வந்து மனிதர்கள் வேறு கிரகத்துக்கு தான் போயாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னா அந்த டைமில் ரொம்பவே பெட்டர் பிளேஸாக நமக்கு எது இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா மார்ஸ் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து அட்மாஸ்பியருங்கிறது ஒன்று இருக்குது, மேபி வாட்டருங்கிறது ஃபைன் பண்ணுறதுக்கு நிறைய அது ஹை சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிராவிட்டியும் வந்துட்டு நம்ம பூமிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் பாதிக்கு பாதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா நிலா வந்துட்டு ரொம்பவே ஒரு ஹார்ஷான பிளேஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரகமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான சொல்கிறாங்க. பட் எக்கனாமிக்கலாக பார்த்தோம்னா ஒரு மனிதர்களை இப்போதைக்கு தற்போதைக்கு இங்கேருந்து ஒரு காலனியை உருவாக்கணும், ஸ்பேஸில் உருவாக்கணும், அல்லது அதர் கிரகத்துலேயோ அந்த மாதிரி வந்து ஸ்பேஸை நம்ம சயின்டிஃபிக் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணணும்னா இப்போதைக்கு வந்துட்டு நம்மள்கிட்ட எக்கனாமிக் இருக்கிற அளவுக்கு ரொம்பவே எளிதாக நம்ம போகிற இடமாவும் வர இடமாவும் மனிதர்கள் வாடுறதுக்கும் ஈஸியாக இருக்கிறது நிலான்றாங்க. பட் லாங் டேர்முக்கு மார்ஸ் அப்படிங்கிற மாதிரியான சொல்கிறாங்க. இப்போயே உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிக்கணும்னு நம்புகிறேன். நீங்கள் வாழணும், நீங்கள் இந்த நிலாவிலேயே அல்லதுட்டு செவ்வாய் கிரகத்தில் வாழணும்னு நினச்சா எதில் வாழுவீங்க, உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் எங்கே போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதே மாதிரியான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மட்டும் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பட் அது வரையும் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் பேர்த்து 4 பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய்.